நீங்க சினிமால நடிக்க போறீங்களே, அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களே, முழு நேர அரசியல்வாதி என்பவர் அவர் மறைமுகமா வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னு நினைக்கிறேன், அவரை குத்துறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முழு நேர அரசியல்வாதியே கிடையாது இல்ல, வருவார் ரெண்டு இது பாருங்க, சட்டசபைக்கே ஒழுங்க போகல, சட்டசபைக்கு ஒரு அமைச்சர் வேறு இந்த ஈர வெங்காயம், இதுவும் சட்டசபைக்கு ஒழுங்காக போக மாட்டேங்குது, பள்ளிக்கூடத்துக்கும் போனது கிடையாது, காலேஜுக்கும் ஒழுங்காக அதுவும் கட்டு தான், சட்டசபையிலையும் கட்ட அடிச்சுட்டு திரிகிறாரு உதயநிதி ஸ்டாலின். அதை ஒரு சுட்டி காணிக்கிறார்னு நினைக்கிறேன். இவர் முழு நேர அரசியல்வாதி யாருமே கிடையாது. கருணாநிதி அப்போ முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு இவர் சொல்கிறாரா? மு க ஸ்டாலின் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு சொல்கிறாரா? சீட்டு கிடைக்காம போயிடும் பார்த்துருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தா அதான் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? உதயநிதி ஸ்டாலின் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லுங்கள், ஓரளவுக்கு நியாயமுடியை எடுத்துக்கலாம். விஜய் வந்து முழு நேர அரசியலுக்கு வாரேன்னு சொல்கிறார், இன்னும் வந்த பிறகு தான் அதை தெரியும். இப்போதைக்கு அவர் அரசியலுக்கு என்ன வரல, ஏதோ சொல்லி அறிவிச்சுட்டு தெரியுறாரு அவ்வளோதான், அதோட சரி அதை சொல்லுங்கள், நம்ம அதை ஏற்றுக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? காமராஜர் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அவர் அண்ணாதுறை முதல் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? ஜெயலலிதா அவர்கள் வந்து சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவரை முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எம்ஜிஆர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக இருக்கலை, ஒரு பார்ட் டைம் வேலை தான் பார்த்தார். இவரை மாதிரி ஒன்றும் இல்லை சார், இந்த ஆள் இவர் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு கிடக்காரு, அரசியலில் பார்ட் டைம் இவர், அதனால் இவருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஊர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல பொத்தம் போதுவோம். அப்படி கிடையாது, முழு நேரமாக இருக்க எல்லாரும் வைகோ குழு முதல் கொண்டு எல்லாம் முழு நேரம் அரசியல்வாதி தான் இருக்காங்க. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா, நல்ல கொள்கையில் போகிறாங்களா, தேச துரோக வேலையை செய்கிறாங்களாங்கிறது வேற கதை. ஆனால் முழு நேரமாக அவங்க அரசியல்வாதி தானே இருக்காங்க, எழுத்தாளர் முழு நேரமாக எழுதிட்டு இருக்காங்க. இல்லை வாத்தியார் வேலை பார்த்துட்டு சைடில் அவர் வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு அரசு இந்த புக் எழுதுறதையும் ஒரு இதாக வச்சுருக்காங்கன்னா வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அரசியல்வாதியில் இவரை மாதிரி உதயநிதி மாதிரியான ஆட்கள் வந்து பார்ட் டைம் பொலிட்டீசியன்ஸு. நீங்கள் சினிமாவில் நடிக்க போகிறீங்களே, அப்போ முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, முழு நேர அரசியல்வாதி என்பவர் அவர் மறைமுகமாக வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், அவரை குத்துறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முழு நேர அரசியல்வாதியே கிடையாது இல்ல, வருவார் ரெண்டு இது பாருங்கள், சட்டசபைக்கே ஒழுங்காக போகலை, சட்டசபைக்கு ஒரு அமைச்சர் வேறு இந்த ஈர வெங்காயம், இதுவும் சட்டசபைக்கு ஒழுங்காக போக மாட்டேங்குது, பள்ளிக்கூடத்துக்கும் போனது கிடையாது, காலேஜுக்கும் ஒழுங்காக அதுவும் கட்டு தான், சட்டசபையிலையும் கட்ட அடிச்சுட்டு திரிகிறாரு உதயநிதி ஸ்டாலின். அதை ஒரு சுட்டி காணிக்கிறார்னு நினைக்கிறேன். இவர் முழு நேர அரசியல்வாதி யாருமே கிடையாது. கருணாநிதி அப்போ முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு இவர் சொல்கிறாரா? மு க ஸ்டாலின் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு சொல்கிறாரா? சீட்டு கிடைக்காம போயிடும் பார்த்துருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தா அதான் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? உதயநிதி ஸ்டாலின் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லுங்கள், ஓரளவுக்கு நியாயமுடியை எடுத்துக்கலாம். விஜய் வந்து முழு நேர அரசியலுக்கு வாரேன்னு சொல்கிறார், இன்னும் வந்த பிறகு தான் அதை தெரியும். இப்போதைக்கு அவர் அரசியலுக்கு என்ன வரல, ஏதோ சொல்லி அறிவிச்சுட்டு திரிகிறார் அவ்வளோதான், அதோட சரி அதை சொல்லுங்கள், நம்ம அதை ஏற்றுக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? காமராஜர் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இவர் அண்ணாதுறை முதல் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? ஜெயலலிதா அவர்கள் வந்து சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவரை முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எம்ஜிஆர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக இருக்கலை, ஒரு பார்ட் டைம் வேலை தான் பார்த்தார். இவரை மாதிரி ஒன்றும் இல்லை சார், இந்த ஆள் இவர் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு கிடக்காரு, அரசியலில் பார்ட் டைம் இவர், அதனால் இவருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார் பொத்தம் போதுவோம். அப்படி கிடையாது, முழு நேரமாக இருக்க எல்லாரும் வைகோ குழு முதல் கொண்டு எல்லாம் முழு நேரம் அரசியல்வாதி தான் இருக்காங்க. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா, நல்ல கொள்கையில் போகிறாங்களா, தேச துரோக வேலையை செய்கிறாங்களாங்கிறது வேற கதை. ஆனால் முழு நேரமாக அவங்க அரசியல்வாதி தானே இருக்காங்க, எழுத்தாளர் முழு நேரமாக எழுதிட்டு இருக்காங்க. இல்லை வாத்தியார் வேலை பார்த்துட்டு சைடில் அவர் வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு அரசு இந்த புக் எழுதுறதையும் ஒரு இதாக வச்சுருக்காங்கன்னா வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அரசியல்வாதியில் இவரை மாதிரி உதயநிதி மாதிரியான ஆட்கள் வந்து பார்ட் டைம் பொலிட்டீசியன்ஸு.